பேப்பர் படிக்கிறது ஒரு தரமான செயல். அதுலயும் பழைய பேப்பர் படிக்கிறது அது இன்னும் தரமான ஒரு செயல். மணி 10 இந்த வட்டம் பாத்தீங்களா அப்பா இவட்ட தான் வந்து பையனா வேலை செஞ்சிட்டு இருக்கா டிஐபி வேலை இல்லாத வட்டி பசங்க ஆமா இவர் சந்தேகம் பண்ண வேலை செய்றாரல நம்ம படுத்தோம் ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட இல்ல பாய் இன்னைக்கு எனக்கு சீக்கிரமா வேலை முடிச்சு வச்சதனால தான் யோசிக்கிறேன் சம்திங் ராங் பூராவும் விஷம் ஆமா நாங்கலாம் விஷம் பண்ணலாம் இனிப்பு சக்கரை அப்படி தான் இருக்கும் அப்ப எனக்கு ஒரு டவுட் பா கிளியர் பண்ண போற பெரிய டவுட் டவுட்டா ஏன் பையனுக்கு டவுட்டா ஐயோ வெளியே கிளியர் சொல்லிடாதடா டவுட்ன்னு சொன்னா மிஸ்ஸே சூசைட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு படுமோசங்க சைபீரியால இருக்கப்பா பரவாயில்ல உனக்கு என்ன டவுட் அங்க வந்து அந்த சைபீரியால வந்து பெரிய பெரிய பள்ளம் எல்லாம் போட்டு போட்டு திடீர்னு சீக்கிரமா வந்துருமாப்பா பெரிய பெரிய பள்ளம் அதெல்லாம் எப்படி சைபீரியால ஏற்பட்ட பெரிய பள்ளத்தை பத்தி பையன் கேக்குறான் ஆனா அவங்க வீட்டுல டெய்லி ஒரு பள்ளம் விழுகுதே அதை பத்தி அவனுக்கு தெரியாது என்னன்னு கேக்குறீங்களா டெய்லி தெரிஞ்சா தெரியும் சொல்லி நீ வீட்டுல அடிவாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் எடுத்து அம்மிக்கல்ல வச்சே முதல குத்துவாங்க குத்து அவ போடுற பள்ளத்தை விட அது என்ன பெரிய பள்ளம் இருந்தாலும் என் பையன் கேட்டுட்டான் டேம் இட் நான் அவனுக்காக சொல்லிதான் அவன் நான் எப்படி என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என் பொண்டாடிய வாங்கி வாங்கி கட்டிக்கிறனோ அதே மாதிரி தாங்க இந்த மனுஷங்க எல்லாருமே தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டு எரி எரின்னு எரிச்சு பொல்யூஷனை பண்ணி விட்டுறாங்க இது சைபீரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பனிக்கட்டுகளும் உருகி கீழே இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுவெல்லாம் மேலே வந்து டமால்னு வெடிக்கிற மாதிரி எல்லாம் வெடிச்சு குழி குழியா உழுந்துருது இதுதான் ஆக்சுவல் ரீசன் ஒரு நாள் நானும் அதே மாதிரி கோவப்பட்டு வெடிக்கிற வெடியில என் பொண்டாட்டிய கும்மு கும்முனு கும்புல வேறங்க சோ நீங்க வீடியோ பாருங்க நான் இங்க கவனிச்சுட்டு வரேன் ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையும் ஈர்த்த இந்த மர்ம சைபீரியாவின் ராட்சத பள்ளங்கள் எப்படி உருவானது என்பதை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த ராட்சத பள்ளங்கள் எப்படி உருவானுச்சுன்னு யாருக்குமே தெரியாது இது விடை தெரியாத ஒரு மர்மம் உள்ளூர் மக்களிடம் இதை பற்றி கேட்டபோது ஒரு சத்தம் கேட்டது அது கூட புகை மற்றும் தீப்பிழம்புகளை பார்த்ததாக கூறும் ஆதாரம் மட்டுமே உள்ளன நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பள்ளங்கள் கிடையாது சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மர்ம பள்ளங்களும் 100 அடி அகலம் கொண்டதாய் உள்ளன 2014 வடக்கு ரஷ்யாவில் சைபீரியாவில் உள்ள யமல் பகுதியில் நிலத்தில் மாபெரும் துளைகள் மர்மமான முறையில் ஏற்பட்டுள்ளதை ஹெலிகாப்டரில் சென்ற ஒரு விமானி ஒருவர் கண்டறிந்து தகவலை தெரிவித்தார் முதலில் இந்த ராட்சத பள்ளங்களை ஏவுகணை சோதனையின் போது உருவாகியிருக்கலாம் என்று நம்பப்பட்டது பூமியில் நுழைந்த எரிக்கற்கள் மோதியதில் இந்த பள்ளங்கள் உருவாகியிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு இன்னும் சிலர் வேற்றுகிரக வாசிகளின் செயல்பாடு மூலம் இது உருவாகியிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு இந்த சர்ச்சைகள் எழுவதற்கு காரணம் முதல் பள்ளம் கண்டுபிடித்த சில நாட்களிலேயே அதே போல் 2வது ராட்சத பள்ளம் உருவானது பின்னர் 3வது சைபீரிய ராட்சத பள்ளமும் கண்டுபிடிக்கப்பட்டது சைபீரியா இயற்கை எரிவாயு அதிகம் உள்ள நிலப்பரப்பு இப்பகுதி உலகத்தின் கடைசி பகுதி என்றும் இது அழைக்கப்படுகிறது சைபீரியாவின் ராட்சத பள்ளங்கள் உருவாகுவதற்கு பருவநிலை மாற்றம் மட்டுமே காரணம் என அமெரிக்காவின் கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தினால் தெரிவிக்கப்பட்டது கடல்கள் ஏற்கனவே வெப்பமடைந்து வருகின்றன துருவ பனி மற்றும் பனிப்பாறைகள் உருகி வருகின்றன கடல் மட்டங்கள் உயர்ந்து வருகின்றன அதாவது ஆர்க்டிக் மண்டலங்கள் அபாயகரமான வேகத்தில் சூடாகி கொண்டே போவதால் உருவான அதிபயங்கரமான மீத்தேன் வெடிப்பின் மூலம் இப்பள்ளங்கள் உருவாகியிருக்கலாம் என்கின்றது கோட்பாடு இதற்கு ஒரே காரணம் ஃபெர்மஃப்ராஸ்ட் அதிக அளவில் உருக தொடங்கியுள்ளது ஃபெர்மஃப்ராஸ்ட் என்பது நிலத்தின் ஒரு அடுக்கு நிரந்தர பனிக்கட்டிகள் இது பல ஆண்டுகளாக உறைந்து கிடக்கிறது அதிகரித்து வரும் உலக வெப்பமயமாதல் அதாவது குளோபல் வார்மிங் காரணமாக இந்த ஃபெர்மஃப்ராஸ்ட் அதிக அளவில் உருகும் ஃபெர்மஃப்ராஸ்ட் குலைந்து போய் உருகுவதால் பனிக்கட்டிகளுக்குள் சிக்கியிருக்கும் மீத்தேன் வெடித்து வெளியேறுகிறது இந்த வெடிப்பின் காரணமாகத்தான் இந்த ராட்சத பள்ளங்கள் உருவாகி இருக்கலாம் என்கின்றது ஒரு கோட்பாடு பள்ளங்களுக்குள் அடியில் கிடைக்கப்பெற்ற அதிக அளவிலான மீத்தேன் வாயுக்கள் இந்த கோட்பாடுக்கு துணையாக நிற்கிறது பருவநிலை மாற்றம் தான் ஒரு நிச்சய காரணமாக இருக்கும் ஆனால் துளை எப்போது உருவானது அல்லது காலநிலை மாற்றத்தை நிச்சயமாக குறை கூற முடியுமா என்பது யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை மண்ணில் உறைந்திருந்த மீத்தேன் போன்ற வாயுக்கள் திடீரென வெளியேறக்கூடும் தரையில் மேடுகளை உருவாக்கி வெடிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் கிரீன் ஹவுஸின் வாயுவாக கார்பன் டை ஆக்சைடை விட மீத்தேன் 80 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது உருவான பள்ளங்கள் 1 முதல் 2 ஆண்டுகளில் ஏரியாக மாறும் 2015 உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பாரிஸ் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான வழிகளை வகுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லையா என்னங்க பேசிக்கிருக்கேமா